friends, welcome to Taju Creations. இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான மசாலா கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு மசாலா கார்ன் வந்து ரெண்டு பேருக்கு தான் செய்ய போறேன். அதனால நான் ஒரு முழு சோளத்தை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். நான் ரெண்டு விசில் போல் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஒரே ஒரு சோளத்தை வந்து மட்டும் நம்ம பிரித்தோன்னா மற்றதெல்லாம் அப்படியே வந்துடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கூட வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன சின்னதாக நறுக்கிற கொத்தமல்லி. கொத்தமல்லியே இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா புதினா வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். இது கூட ஆஃப் லெமன் நான் புளிஞ்சு விட போகிறேன். ஏன்னா நான் ரெண்டு பேருக்காக கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், அதனால் நான் பாதி லெமன் தான் புளிஞ்சிருக்கேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை ஆல்டர் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து நம்ம எந்த அளவுக்கு புளிகிறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். காரத்துக்கு ஈக்குவலாக நம்ம லெமன் சேர்த்தோன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் நல்ல காம்போவாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த சாரெல்லாம் இறங்கி நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட சுவையான மசாலா கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது போன்ற சுவையான ரெசிபீஸ்க்கு தஜு க்ரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.